நீங்க கொஞ்சம் கைத்தொண்டாதான் எனக்கு நடுக்கம் கம்மியாகும். என்ன சொல்றது, இந்த இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இல்லையா? ஃபாதர்ஸ் டே கொண்டாடுற நாள். எனக்கு வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே, ஸோ லியராவோட பர்த்டே நேற்று கொண்டாடணும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் டைம். என்ன சொல்றது, நானும் ஸ்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், இல்லை நம்மளால செலிப்ரேட் பண்ண வேண்டாம், எதுக்கு, இட்ஸ் கொல பி பியோன் லிமிட்ஸ் செலவு, அந்த காரியங்கள்லாம் பண்ணால் சரியாக பண்ணோம், இல்லை பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஜெபிக்கும் போது தேவன் சொன்னார், எனக்காக ஊழிய செய்கிற மனுஷன் நீ, நான் உனக்காக நான் எழுதி நிற்பேன்னு சொன்னார். அந்த காலத்து சில காரியங்கள் வந்து வரும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக மேலே எடுத்துக்கூடாதுன்னு பயப்படலாம் சில நேரத்தில். ஸோ அதில் நீங்கள் செய்யுங்க தேவையில்லைன்னு நேற்று அந்த நேற்று காரியங்கள் பார்க்கும்போது, சிறைக்கும் அந்த காரியங்களை பார்க்கும்பொழுது, எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த கேம்பில் நானும் எல்லாரும் நைட் அந்த இடத்துல சோஃபாவில் உட்காந்து பார்த்தோம் எல்லாத்தையும். கர்த்தர் வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக எழுதி நிற்கிற மனுஷன் தேவன் என்றைக்குமே கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த காரியங்களை உணர்ந்த அந்த இடத்துல இந்த 3 வருடம் படிக்க வந்தேன். தேவன் அதுக்கப்புறம் மனைவி கொண்டு வந்தார், பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுக்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ஏன்னா லைஃப்ல செட்டிலே அவ்வளோ அதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கினேன்ட்டு. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் த லார்ட். ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் இருந்திருந்தோம்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து ஊழியத்தை நோக்கி பார்க்காம வேலை நோக்கி பார்த்துருப்போம். குழந்தை இருக்கும்போது தேவன் பல பாடுகள் மூலமாக நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தில் பலப்படும்படியாக தேவன் எங்களை எழுப்பி நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவனை நான் மகிழ்ச்சி செலுத்தும்படியாக எழுப்பி நிறுத்தினார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபாதர்ஸ் டே இந்த காரியங்களை பற்றி யோசிச்சு கொண்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபாதர்ஸ் டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ்டர்கிட்ட பேசும், பாஸ்டர் கொஞ்சம் ஃபாதர்ஸ் டே பற்றியும் பேசினார். இப்போ தான் ஃபஸ்ட் ஃபாதர்ஸ் டே, அதுக்குள்ளேயே நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும்போது ஜெபிச்சுட்டு இருந்தபோது என்ன பண்ணுறது தெரியல. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எதுவுமே மனசில் வரமாட்டது. ஜோமான 2 வாரம் ஆச்சு, ஒன்றையும் வரல. போன ஃப்ரைடே வந்து எல்லாமே என் பொண்ணு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாள். ஸோ என்ன பண்ணுறது, ஸ்டெல்லாக லீவ் போட்டிருந்தா அவகிட்ட விட்டுட்டு நான் லைப்ரரிக்கு போயிட்டு உட்காந்து அங்கே போய் ஜபமும் பண்ணுவேன் லைப்ரரியில். ஸோ ஓரமாக ஒரு இடத்துல இடம் கண்டுபிடிச்சி உட்காந்து த ஹோல் டே ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் அண்ட் காட் கேவ் சம் வேர்ட்ஸ். அந்த காலையில் அவங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன். ஸோ தகுதி இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் என் தகப்பனுடைய காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும், பரலோகத்தில் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும், வேத வசனத்தில் காணும்படியாக செய்த காரியங்களும், என் உலக தகப்பனாக என் தகப்பன் எனக்கு என் முன்பாக முன்மாதிரியாக இருந்த காரியங்களை பற்றியும் தான் நான் பேச போகிறேன். ஸோ தகுதி இருக்குமா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த 9 வருஷத்தில் தேவ ஊழியம் வாழ்கள் மத்தியில் நான் செய்த ஊழியத்தில் நான் பார்த்த காரியங்கள், என் மனசு வேதனைப்பட்ட காரியங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன். ஸோ ஐ ஹோப் காட் வில் பிளஸ் திஸ் டைம். லெட்ஸ் க்ளோஸ் ஐஸ் அண்ட் ப்ரே. ஹெவன்லி ஃபாதர், ஐ கிவ் திஸ் டைம் இன் யுவர் மைட்டி ஹேண்ட்ஸ் லார்ட். ஃபாதர், ஐ நோ யூ ஹேவ் ப்ரிபேர்ட் அவர் ஹார்ட்ஸ் அ லாட், அண்ட் Father, you cover me and use me as a vessel of Father. Use me as a mouthpiece of Father. You have spoken to us, Father, before, and today you're going to speak to us again, O Lord. We're going to feel your presence this day, O Lord. We commit every single people in this place into your mighty hands, and I pray that, Lord, you move every single people's heart in this place, O Lord. In Jesus' loving name we pray. Amen. Father's Day, Father, and the தகுதி வருவதற்கு பிள்ளைகள் காரணமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? பிள்ளைகளை நம்ம வழி நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் வந்து அவருக்கு முன்மாதிரி நம்ம எப்படி வாழ்கிறோம்ன்றது. நான் வந்து இந்த இத்தனை வருஷத்துல நான் இந்த ஊழியத்துல அப்பா அம்மா கூட இருந்ததும் சரி, தனி ஊழியத்துல ஒப்பு கொடுத்து நான் தனி மொழியில வந்ததும் சரி, பார்க்கும்போது தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, ஊழியக்கார பிள்ளைகளா இருப்பாங்க, விசுவாசிகள் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா தேவ பயத்தை அறியாத பிள்ளைகளா இருப்பாங்க. அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறது யாரு? முன்மாதிரியா இருக்கேன் நாம் இல்லையா? ஸோ அந்த காரியத்தை பற்றி சில காரியங்கள் காரத்தில் எனக்கு வெளிப்படுத்த காரியங்கள் பற்றி நான் பேச போறேன். ஸோ அந்த காரியங்கள் என்னென்னா, உபாகமம் 11:18-20 படிக்க முடியுமா யாராவது ஒருத்தர்? உபாகமம் 11:18-20 வசனம். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவர்களை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும்
அவர்களை குறித்து பேசுவீர்களாக. ஆமென். கேம்ப்ல நாங்க பேசிட்டு இருந்தப்போ ஜபா பிரதரோட பேசிருக்கும் போதுலாம் மற்ற காரியங்கள் நீங்க பார்க்கும் போது டினாமினேஷன் எல்லாம் பாருங்க, கல் டினாமினேஷன் எல்லாம் பாருங்க, அவங்க சத்தியத்தை சொல்ற மாதிரி மற்ற நாசுக்கான வேலைகள் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. மார்மன்ஸ் ஆகட்டும், ஜெஹோவா விட்னஸ்ஸா இருக்கட்டும், லேட்டர் டே செயின்ஸா இருக்கட்டும், இந்த காரியங்களை நீங்க பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வேலையும் ஏசு கிறிஸ்து சொல்ற மாதிரி மற்ற காரியங்களை சொல்ல பார்ப்பாங்க. சரிங்களா? உண்மையான சத்தியம் இல்லை, ஆனா அவங்க கிட்ட இருக்க வாழ்வு பிள்ளைங்களை நீங்க பார்க்கும்போது கேம்ப்ல அவர் சொன்ன காரியங்களை நீங்க கவனிக்கும் பொழுது அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க, அவ்வளவு ஒழுக்கமா இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளைண்டா இருப்பாங்க, அவ்வளவு வாஞ்சியா இருப்பாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா இதே சத்தியத்தை அறிஞ்சிருக்கு நம்ம பிள்ளைகள் சில நேரத்துல பார்க்கும் பொழுது சில நேரத்துல பலவீனமான பாத்திரமா ஆகிடுறாங்க. அதற்கு காரணம் கர்த்தர் நம்ம கிட்ட பொறுப்பு கேட்பார். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது, இந்த வசனத்தை நீங்க முழு அதிகாரம் படிக்கும்போது, நான் கொண்டு போற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்ற வேண்டும். இந்த காரியம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைரக்ட் கமாண்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மள வேற ஒரு தேசத்துல இந்த தேசத்தை கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா, ஆசீர்வாதமான தேசத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கான கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா, அதுக்கான கட்டளை நம்ம பின்பற்றாமல் போனோம்னா என்ன மாதிரி காரியங்கள் அவங்க பின்னாடி கொடுத்துருக்காரு கர்த்தர். அந்த காரியங்களை நான் விட்டுட்டு நான் அந்த 20 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்னா, அவைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசத்தை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. என்னது? தேவ வசனத்தை பற்றி, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி. என் சிறு வயதில் வந்து அப்போ நல்லா இருந்தார் அம்மா, நல்ல வாழ்க்கையில் இருந்தோம், நல்ல வீடு, நல்ல கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் தேவன் ஊழியத்துக்கு அழைச்சாரு. எங்கள் அப்பா சொன்னார், இல்லை நல்லா ஊழியத்துக்கு வரணும்னா எப்படி பிஸ்னஸை விட்டுட்டு வர்றதுன்னு யோசிச்சார். அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் முடியல, எங்கள் வச்சிருந்த கெஸ்ட் ஹவுஸ் போச்சு, அதுக்கப்புறம் இந்த வீடு போச்சு, பிஸ்னஸ் போச்சு, லாஸ், அக்காவோட நிச்சயம் நின்று போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார், ஒன்றியும் இல்லாதப்போ ஒப்பு கொடுத்தார். தேவன் எனக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு வைக்கலன்னு சொல்ல வரல. சொல்ற காரியம் என்னன்னா, அந்த பாடுகளுக்குள்ள கடந்து வந்து ஒவ்வொரு நேரமும் என் தகப்பன் தாரு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னன்னா, இயேசு மறந்து விடாத. ஊழியம் செய்யற மனுஷனுக்கு தேவன் என்றைக்குமே எழுந்து நிற்பார். அதனால தேவனை பற்றிக்கொள். தேவனை பற்றிக்கொள்ளும் போது எந்த ஒரு நாளும் தேவனை கைவிட போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம இந்த தேசத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கோம், ஐபேட் தேவனா ஐபேட் வாங்கி கொடுக்குறோம், லேப்டாப் தேவனா லேப்டாப் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அந்த காரியங்கள் வாங்கி கொடுத்துருவோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சொல்ற காரணம் புரியுதா? இந்த தேசத்துக்கு நம்ம வந்த காரணமே நம்ம பிள்ளைகள். இந்த தேசத்துக்கு நம்ம வந்த காரியமே நம் பிள்ளைகள். நம்ம உழைக்கிறதே நம் பிள்ளைகளுக்காக. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகள் வழித்தவரை போனால் அது கர்த்தர் யாரை கேட்பார்? நம்மளை கேட்பார். ஏனென்றால் ஒரு சபை கட்டடத்துக்கு முன் கட்டடத்துக்கு உள்ள உருவாவதில்லை, வீட்டில் தகப்பனும் தாயாரும் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிற போதகத்தை தான் சபை உருவாகும். அங்கிருந்து தான் மாற்றங்கள் ஏற்படுது. தேசங்கள் மாறுவதற்கு காரணம் குடும்பத்தை நம்ம போதிக்கிற போதனை. அந்த காரியத்தை நம்ம மீறி செயல்படும் பொழுது வெளியே வர்றது அது வேதனையான காரியம். கர்த்தர் கேட்பது நம்ம. பரலோகத்துல போய் நீங்க நிற்கும் போது கர்த்தர் கேட்பார், ஊழியம் செய்தியா? அப்படிப்பட்ட தருணம் ஏற்படவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த குடும்பத்தில் நம்ம ஊழியத்தை கொடுத்த நீ மிஸ் பண்ணிட்டேன். சொல்ற காரியம் புரியுதா? கடினமான காரியம் சரிங்களா? நான் சொல்கிற கால கருத்தை அந்த கருத்தை நான் உட்கார்ந்து ஆலோசிச்சு கருத்தை சொன்ன ஒரு காரியம் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட கருத்தை கருத்தை உணர்த்தல. என்னன்னா, நான் இந்த போதனை கருத்தர் கொடுக்கும் ஒரு தயவுசெய்து இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு என்று எண்ணிவிடாதபடி இந்த காரியத்தை என் வாழ்க்கையில கருத்தர் எதனால உணர்த்துகிறாரா என்று நம்ம அறியும் பொழுது கண்டிப்பாக கருத்தை நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. சத்தியத்தின் முக்கியமான காரியமே வந்து மற்றவர்களுக்கு என்று எண்ணினோம்னா அந்த காரணம் இருந்ததுக்கு வராது. நமக்கு என்று எண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இந்த காரியங்கள் நீங்க பார்த்தீங்க இல்லையா? இப்ப அடுத்ததாக முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் அந்த காரியத்தை என்ன சொல்றேன்னா, டீச் யுவர் சில்ட்ரன் தி ஃபியர் ஆஃப் காட். தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டீச் யுவர் சில்ட்ரன் தி ஃபியர் ஆஃப் காட். 1 சாமுவேல் 3:18 படிக்க முடியுமா? அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார்.
அதுக்கப்புறம் 4:17-19 படிக்க முடியுமா? 4:17-19 செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏறி ஆசிரியத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தனமாய் இருந்தபடியால் அவன் பேரையும் முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். நான் பேரை சொல்ல, தொடக்கம் சொல்ல, உங்களுக்கு முடிவு மட்டும் தான் படிக்க சொல்லியிருந்தேன். நான் யாருன்றது கதையை முதல்ல சொல்லியிருந்தேன் சிலர்களுக்கு, சரிங்களா? ஏலி என்றும் ஒரு ஆசாரியன் இருந்தான். புதிய ஏற்பாடின் பிரகாரம் தேவன் சொல்லுகிற காரியம், திரையை நான் கிழித்தேன், ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆசாரியனாக மாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்றேன் இல்லையா? ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்குள்ளாக ஆசாரியமாக மாற்றப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியரோட முக்கிய பங்கு தன் பிள்ளைகளை எப்படி வழிநடத்துறோம் என்று, சரிங்களா? அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஒன்னு சாமுவேல் நீங்க பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான காரியம், ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். ஏலி என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் அவனோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் செய்த இடத்துல தேவனுடைய பயம் இல்லாமல் இருந்தார்கள், தேவனுடைய பிரசனத்தை அறியாமல் இருந்தார்கள். ரொம்ப முக்கியமான காரியம், தேவனுடைய பயம், தேவனுடைய பிரசனத்தை அறிய வேண்டிய ஒரு காரியம். நான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, நான் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்வேன், அவங்களும் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணும் போது, நான் இங்கிலாந்துல இருந்து அங்கு ஊழியத்துல இருந்தப்போ 1 இயர், த வே கிறிஸ்துவர்களா இருப்பாங்க ஆனா கிறிஸ்து உள்ள இருக்க மாட்டாங்க. பெங்களூர்ல 4 வருஷம் இருந்தேன், இந்தியாவில் பல இடத்துல இருந்தேன், நேபாள் போனேன். அவங்க ஊழியம் பண்ணும்போது அவங்க இன்னும் இயேசு முழுமையாக அறியாமல் இருந்தார்கள். சபைக்கு போவாங்க, சபையின் காரியங்களை செய்வாங்க, ஆனால் இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருந்தாங்க. அந்த பிரச்சனை என்ன நான் சொல்றேன் கேளுங்க, ஏன் தெரியுமா? இயேசு சொல்லுகிற காரியம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தானே சொல்றார் தேவன், உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். நம் பிள்ளைகள் அப்படி மாறிவிடக்கூடாது, அதற்காக சொல்லுகிற காரியம். நம்ம கேம்ப்ல பார்த்த டிசாப்பிள்ஷிப் பத்தி இல்லைங்களா, சீஷனாக மாற வேண்டியதுக்கு முக்கியமான காரியம் இயேசுவை பற்றி நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்க இயேசுவோட சாயல் வரணும்னா முதல்ல இயேசுயான அவங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இயேசுவோட சாயலை பற்றி நீங்க சொல்வதற்கு முன்பாக இயேசு யாரும் தெரியணும், அந்த சாயல் உங்களுடைய வாழ்க்கையின் மூலியமாக தெரியணும். Fear of God. ஏலி அவரோட குமாரர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க தேவனுடைய பிரசன்னத்துல சேவை செய்து கொண்டிருந்தாலும், சபைக்கு வராங்க போறாங்க, அப்படிப்பட்ட மனுஷங்களாக தேவனை துதித்துக் கொண்டிருந்தாலும், நாமள உண்மையான துதி இல்லை, தேவங்கள உண்மையான பயம் இல்லாமல் இருந்தாங்க. தவறான பாதையில் நடந்து கொண்ட அந்த காரியங்களை படிக்கும் போது அருவறுப்பான காரியங்கள், தேவனுக்காக படைக்கப்பட வேண்டிய அந்த மீட், அந்த காரியங்களை தேவனுக்கு படைப்பதற்கு முன்பாக எடுத்து உண்ற மனுஷர்களா இருந்தாங்க, விபச்சாரத்துக்குள்ளாக இருந்த மனுஷர்களா இருந்தாங்க. தேவன் தங்குகிற அந்த வாசஸ்தலமான இடத்துல தேவனோட பணிபுரிந்த, தேவனுக்காக பணிபுரிந்த மனுஷனோட விபச்சாரத்தில் ஈடுபட்ட மனுஷங்களா இருந்தாங்க. ஏ அதை அறியாமல் இருந்தானா? கேட்டா சில இடத்துல அவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்ல, ஏன் தெரியுமா? காலங்கள் கடந்து போயின. Fear of God is very important to children. அந்த காரியங்களை நீங்க பயத்தை சொல்லிக் கொடுக்காம போனீங்கன்னா, அந்த கடனை கர்த்தர் உங்ககிட்ட கேட்பாரு. நீங்க நல்லா பாருங்க, Proverbs 9:10 கர்த்தர் சொல்றார், நீதிமொழிகள் 9:10 பார்க்கணும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Where it starts? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். So fear of God is everything. The beginning of wisdom is fear of God. அந்த காரியத்தை நம்ம அறியாம விட்டோம்னா, அந்த பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசனம் இருப்பதை நம் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்காம விட்டோம்னா, அதோட பதில் நாம் தேவனுக்கு சொல்ல வேண்டும். ஏலியோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் பிள்ளைகள் செய்த தவறு, பிள்ளைகளும் இருந்தார்கள். சில காரியங்கள் வந்து தேவன் சொல்லும்போது கடுமையா இருக்கும். தயவு செய்து நான் சொல்லல, என்ன பிடிச்சி அடிச்சிடாதீங்க. தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் சொல்லுகிற காரியம், நான் பேசல, தேவன் என்ன ஒரு மவுத் பீஸா தான் யூஸ் பண்றாரு, சரிங்களா? முக்கியமான காரியம் வந்து பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா, அந்த பழி மட்டும் உங்க மேல சுமராது. ஏலியோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் அந்த காலகட்டத்தில் ஒரு அகாலமான மரணத்தை அடைந்தான். அவன் தொடக்கத்தை வசனத்தை நீங்க படிக்கும்போது ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், கடைசியில் அதே சேர்ல இருந்து நாண்டு கொண்டு செத்த மனுஷனா இருக்கிறான். ஏன்? அவன் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்க மறந்தான். சரியான நேரத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அவன் கண்டிக்க மறந்தான். கடைசியில்
அவன் குடும்பத்தையும் அந்த காரியம் விழுங்கி விட்டது. தேவன் ஒரு வேற ஒரு ஆசாரம் அந்த இடத்துல போட்டார். ஒவ்வொருவரும் நம்ம ஆசிரியர்களான தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவன் செய்த நன்மையான காரியங்களுக்கு. அந்த காரியங்களை நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இந்த சபை, இந்த நாடு, இந்த தேசம், இந்த உலகம் மாறுவதற்கு முன்மாதிரியா இருப்பது நம் குடும்பம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், டீச் யுவர் சில்ட்ரன் தி ஃபியர் ஆஃப் காட். இரண்டாவது காரியம், டீச் யுவர் சில்ட்ரன் தி கவனன்ட் ஆஃப் காட். தேவனுடைய உடன்படிக்கையை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க முதலாவதாக பார்க்கும் பொழுது, பாவம் தன் வாசற்படியில் இருந்தது, ஆனா காயினோ அந்த காரியத்தை மீறி இன்னும் அதிகமாக பாவம் செய்து அவன் தலைமுறை முழுதும் பாவம் செய்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் சேத் வந்தான், தேவன் துதிக்கிற மனுஷனா இருந்தான், மீண்டும் பாவம் வந்து வந்து தேவன் என்ன பண்ற, பூமி அழிச்சு நோவாவை தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அவன் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தனக்கான ஒரு மறைவிடத்தை கட்டிக்கொள்கிறாங்க தவிர தேவனுக்கு பயப்படுறத அந்த காரியம் வரல. இன்னும் நம் தேவனுடன் நாளைக்கு அக்கினை கோபம் வந்தா எப்படி தப்பிக்கலாம்? நாளைக்கு ஒரு வாட்டி மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மறைமுகமா தேவன் அழிக்க போறானே, எப்படி தப்பிக்கலாம்னு நினைச்சாங்களே தவிர தேவனோட பயத்திற்குள்ளாக கடந்து வரல. ரொம்ப முக்கியமான காரியம் இதுல நீங்க பார்க்கும் போது. இந்த இரண்டாவது காரியத்துல நான் மோசே பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். மோசேவோட வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது, எக்ஸோடஸ் யாத்திராகமும் 4:24-26, யாத்திராகமும் 4:24-26. வழியே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் காகிற்கு முன்பாக எரித்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவர் கிறிஸ்து சேவகன் நிமித்தம் நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். இந்த இடத்துல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம் மோசேயோட வாழ்க்கை. மோசே தேவன் வந்து அவர் 40 வருஷம் எங்க வைக்கிறார், எகிப்துல வைக்கிறார். 40 வருஷம் மீதி அந்த தேசத்துல வைக்கிறார். இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எருசலேம் இஸ்ரவேல் ஜனத்தார மீட்கும்படியாக அவனை தயார் செய்து கொண்டிருக்கிறார். தயார் செய்து அவனுக்கு ஒரு மிஷனும் கொடுக்கிறார். என்னன்னு, நீ போய் இந்த ஜனங்களை மீட்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன்ட்டு. அவன் ஒற்றுக்கொள்ளவில்லை. லேட்டா அவன் ஒத்துக்கிட்டு அவன் போகும்பொழுது கர்த்தர் சொல்ற எல்லா காரியத்தையும் இப்படி பண்ண போற, இப்படி பண்ண போற, பார்வோன் வந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் உன்னை கொண்டு நான் விடுதலையை அந்த தேசம் அந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நான் கொடுப்பேன் என்று. ஆனால் போற வழியில திடீர்னு தேவனுக்கு அவன் மேல கோபம் வருது. ஏன் அந்த காலத்துல வந்து நான் சொல்ல இல்லையா, ஜனங்கள் நோவாக்கு அப்புறம் அவன் பிள்ளைகள் பாவம் செய்தப்போ தேவன் அந்த சந்ததியில இருந்து யாரை கொண்டு வராரு, அபிரகாமை தெரிந்து கொள்கிறார். சரிங்களா, அபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். என்ன உடன்படிக்கை? புத்த சைன் வந்து அவரோட சைனா இருக்கு, ஒரு அவுட்டர். இப்ப நம்ம பேப்டிசம் எடுக்கும் போது வந்து தனியில போயிட்டு வரதால வாழ்க்கை மாற போறது இல்ல, அது ஒரு ஐடென்டிபிகேஷன், அது ஒரு சைன். அது மாதிரி தேவன் அவனோட செய்து கொள்கிற உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு சைன் தான் வந்து விருத்த செய்தனும். சரிங்களா, அப்படிப்பட்ட காரியத்தை கடைபிடிக்கும்படியாக அபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். சரிங்களா, ஆனா மோசேவோட வாழ்க்கையில அவன் வெளியே இருந்ததுனால சில இடத்துல அவன் மறந்துட்டான் சில காரியங்களை. தேவன் மறக்கிற தேவன் இல்ல. உடன்படிக்கை என்றுமே கை என்ன சொல்றாரு, எப்பவுமே அந்த உத்தமமும் உண்மையுமா இருக்கணும்னு தேவன் நினைக்கிறார். அவன் மறந்த இடத்துல இத்தனை வருஷமா தயார் செய்த அந்த மனுஷனே தேவன் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆவான். உடனே என்ன பண்றாங்க, அவனோட மனைவி சிப்போரா என்ன பண்றா, ஒரு சின்ன கத்தி எடுத்து அவனுக்கு உடனே விருத்த சேதனம் பண்ணி தன் கணவனை மீட்டுக் கொள்கிறான். யாரோட தப்பு? மோசேயோட தப்பு. உடன்படிக்கை தேவன் நம்மோடு செய்த பண்ண உடன்படிக்கை, அந்த காரியங்கள் இன்னைக்கு வந்து விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இருதயத்தில் நம்ம பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணிருக்கோமா? நம் பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை நம்ம போதித்திருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான காரியம். நம் 1 Corinthians 7:19 படிக்கும் பொழுது, விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். புதிய ஏற்பாட்டின் காரியம் என்ன சொல்றது பவுல், தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறதே காரியம். அந்த காரியத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கோமா? ஒரு இடத்துல மரணம், மோசேயோட வாழ்க்கையில மரணம் கிட்ட வந்துருச்சு, ஆனா அந்த காலத்தை அவங்க உடனே செய்ததுனால என்ன ஆச்சுன்னா,
அந்த இடத்துல தேவன் வந்து கரம் நீங்கிறது நம்ம பாக்குறோம், தேவன் அந்த இடத்துல விட்டு போறாங்கிறத பாக்குறோம். அப்புறம் அதற்கு அவனை பிடிச்சு வச்சிருக்காரு. அது என்ன மாதிரி காரியம் தெரியல, ஆனா அவன் மரணம் கிட்ட டேஸ்ட் பண்ணிட்டான். அந்த கர்த்தர் வந்து இந்த காலத்தை சேர்ந்து அவனை விட்டுக்கிட்டார். புதிய ஏற்பாடு பிரபணம் பிள்ளைகளுக்கு நம்ம அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கோமா? ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம சபைக்கு 500 பேரை கூப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா 500 பேரும் தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களா தம் இருதயத்தை திறந்து வைக்காம போறாங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க? அதாவது எங்க அப்பா அடிக்கடி என்ன சொல்லுவாரு, எவ்வளவு பேசுறோம் எவ்வளவு பண்றோம், அதுக்கு பரலோகத்துக்கு எத்தனை பேர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியாதுன்ட்டு. ஸோ அது மாதிரி சில காரியங்கள் நம்ம சில ஆழமா சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு எவ்வளவு வேணா பண்ணலாம். ஆனா இயேசு முகமா தரிசிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு நம்ம முன்பாக நின்று தேவனை தரிசிக்க முடியுமா? தேவன் சொல்லுகிற மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க பார்க்கும்போது, நான் தேவனை உமக்காக ஊழியம் செய்தேன், உமக்காக தீர்க்க தரிசனம் சொன்னேன் போது எனக்கு உன்னை யார் என்று தெரியாதுன்னு சொல்லிடுறார் தேவன். ஏன் தேவனுக்காக பிஸியா இருந்தோம், ஆனா தேவனோட நேரத்தை செலவு செஞ்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப முக்கியமான காரியம். அந்த காலம் நம்ம பிள்ளைகள் பார்க்கும்பொழுது அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். அவருக்கு முன் உதாரணமா நாம தான் இருக்கும். சொல்றது புரியுதா? கலாத்தியர் 6:15 நீங்க பார்க்கும்பொழுது, கிறிஸ்து இயேசுக்கு விருத்த சேதமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரணம். நம்ம பிள்ளைகளுக்கு புது சிருஷ்டியின் வாழ்க்கை என்னன்னு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? இரண்டாவது காரணம் சொன்னேன், முதலாவது காரணம் டீச் யுவர் சில்ட்ரன் தி ஃபியர் ஆஃப் காட், செகண்ட் இஸ் டீச் யுவர் சில்ட்ரன் தி கவனன்ட் ஆஃப் காட். இந்த உடன்படிக்கை தேவன் செய்த காரியங்களை மறந்து விடாதபடி அவர் கட்டளைகள் அந்த காரியங்களை நாம் பின்பற்ற முடியாத பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், டீச் யுவர் சில்ட்ரன் டு ஒபே தி வேர்ட் ஆஃப் காட். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 5-12 20 இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகவலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தனக்கு தகவலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிளத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான ஒரு வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையானான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான காரணம் சொல்ல வேண்டியதுலாம், சில நேரம் பெரிய காரணத்தை பார்த்து சின்ன காரணத்தை மறந்துடுவோம். அபிரகாமுக்கு தேவன் கொடுக்க டெஸ்ட், அபிரகாம் வந்து வசனத்துல ரொம்ப முக்கியமான காரணம், இஸ் எ ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பனா இருக்கார். கிறிஸ்துக்குலாம் நம்ம இருக்கிறதுக்கு மூல காரணமே விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கே தகப்பனாக இருக்கிற, ஏன்னா அப்படிப்பட்ட பாடுகளுக்கு கடந்து வந்ததுனால தான் அவர் விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கார். அவருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது இந்த காரணத்தை சொல்லும் போது தேவன் வந்து இந்த காரணத்தை சொல்ற, அந்த காரணத்தை நீ செய்யும்படியாக உன் மகனை எனக்கு தகன பலியாக கொடுக்க வேண்டும் என்று. சரி, நல்லா பார்த்துக்கோ, தேவன் வந்து என்றைக்குமே பலியை விரும்புவார் தவிர, ஆனா என்ன சொல்றது, மனுஷ பலியை என்னைக்குமே விரும்பினதில்லை. ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், கானான் தேசத்துக்குள்ளாக நீங்க போகும் பொழுது அந்த தேசத்துக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க கடைபிடிக்க கூடாது. அந்த தேசத்துல இருந்த காரியத்துல ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை பலியாக கொடுப்பது. தேவன் வந்து என்னைக்கும் நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட பாரத்தை கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் திடீர்னு ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது
அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா அவன் தேவனோடு உறவாடுகிற மனுஷன். இப்படிப்பட்ட காரணத்தை தேவன் கேட்பார், அவன் யோசிச்சிருப்பான். தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வயசான காலத்தில் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று, உன்னை கொண்டு நான் ஒரு சந்ததியை ஏற்படுத்துவேன் என்று, உன்னை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று. இதுல ரொம்ப மூல காரணம் என்னன்னா, மனுஷனை கர்த்தர் உருவாக்கினார், பாவம் செய்தான். அவனுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் 3 அதிகாரம் நீங்க பார்க்கும் பொழுது, உன் விந்து ரட்சிப்பை கொண்டு வரும். 3:16-17 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனம் தான் வசனத்துக்கு பைபிளுக்கு மூல காரணம், தீர்க்க தரிசனமான வசனம். மேசியா வரப்போற காரியத்தை பற்றி சொல்லுகிற காரியம், மீட்பர் நம்மளை வந்து இந்த பாவத்திலிருந்து மீட்க போகிறார், ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்று சொல்ற ஒரு மூல காரணம். இஸ்ரவேல் சந்ததியார் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியம் என்னன்னா, மீட்பர் வரப்போகிறார், மீட்பர் வரப்போகிறார். தேவன் அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த காரியம், மீட்பர் என் சந்ததி மூலமாக வரப்போகிறார், பாவத்தை ரட்சிக்க வரப்போகிறார். ஆனா கொடுத்த இந்த ஒரு குமாரன் கர்த்தர் கேட்கிறார், அவனுக்கு இவ்வளவுப்பட்ட பாரம் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அவன் சொல்லுகிறான், அந்த மலைக்கு போகும்பொழுது அவன் இடத்துல நின்று அவன் ஜனங்களை வச்சிடறான், அந்த வேலையாட்கள் வேணாம்னு சொல்லிடுறான், அந்த கழுதை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த கட்டைகளை அவன் சுமக்கிறானா, தன் மகன் கையில கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மகனை படுக்க வச்சு பலி கொடுக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் கட்டை தேவைப்படும். அப்படிப்பட்ட கட்டை சுமக்கணும்னா அந்த பிள்ளையான கண்டிப்பா விவரம் தெரிஞ்சவனா இருக்கும். விவரம் தெரிஞ்ச பையன் தகப்பனை கேள்வி கேட்காம இருப்பானா? அவன் போற நாள் கேள்வி கேட்டான், என்ன கேள்வி கேட்டான், அப்பா எல்லாமே நம்ம கையில இருக்கு, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஆடு எங்க, பலிபுருக்க போற ஆடு எங்க பாரு, கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவன் போறதுக்கு முன்னாடி சொல்ற காரியம் என்ன, நாங்க போய் தேவனை துதித்து விட்டு திரும்ப வருவோம். எப்படி நீங்க பார்க்க வேண்டிய காரணம், நீங்க நாங்க கேம்ப்ல பேசிட்டு இருந்தோம் 11:19 பார்க்கும் பொழுது, இ ரீசன் வித் காட் பார்க்கும்பொழுது, அபிரகாம் அவனுக்கு தெரியும் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று. மரித்தாலும் அவனை உயிர்ப்பிக்க செய்ய வல்லவரானவர் என்று தேவன் அவனுக்கு அப்பயே தெரியும். அங்க வந்த வசனம் தான் ஜெகோவா ஜெயரா, தேவனே என் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கா, இஸ் மை ப்ரொவைடர், இஸ் தேர். தேசத்துக்கு நான் வரும்போது கர்த்தர் கொடுத்த முதலாவது வார்த்தை, ஐ வில் எஸ்டாப்லிஷ் யூ இன் திஸ் கண்ட்ரி. அபிரகாமோட காரியத்தை படிச்சு கொண்டு தியானிச்சு கொண்டு இருக்கும் போது, ஐ வில் எஸ்டாப்லிஷ் யூ இன் திஸ் கண்ட்ரி. And I will provide you. I'll be your Jehovah Jireh. I never left that. Over நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவோட மகிமை என் வாழ்க்கையில பார்த்தது. ஏன்னா வசனத்துல என் தியானத்தை நான் செலுத்தினேன், ஜனங்களோட வார்த்தை எனக்குமே செலுத்தினது. ஜனங்க வருவாங்க, ஜனங்க போவாங்க, நம்ம அன்பு செய்வாங்க, நம்ம பார்ப்பாங்க, ஆனா இயேசு மேலும் அன்பு இருக்கும் பொழுது தேவன் கைவிட மாட்டார். ஆனா அந்த அன்பு நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான காரியம். எல்லாத்தையும் பிள்ளைகள் பார்த்து கொண்டுட்டு இருப்பாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு லியோரா பண்ணுவான். நான் கத்துனா திருப்பி நம்ம எங்கட கத்துவான், நான் சும்மா கூட டான்ஸ் ஆடுற மாதிரி போனால் அவன் டான்ஸ் ஆடுவான், தாளம் போட்டு டான்ஸ் ஆடுவான். நான் என்ன காரியில் கற்றுக் கொடுக்குறோம் அந்த காரியத்தை அவன் பண்ணுறான், நான் எதை பண்ணுறோம் அதை அவன் பார்க்குறான். தயவு செய்து பிள்ளைகளுக்கு தவறான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்துடக்கூடாது. தெய்வ வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்கும்பொழுது ஈசாக்கு எவ்வளோ ஒழுக்கமாக தன் தகப்பன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அவனோடு நடந்தான். மேலே போய் அவன் தகப்பன் படுக்க சொல்லும் போது அமைதியாக படுத்தான், தன் கைகளை கட்டும்பொழுது அமைதியாக இருந்தான். அபிரகாமே அந்த நேரத்தில் கத்தியை தூக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையாண்டால் மேலும் கையை போடாதே என்று. நாம் மறந்தாலும் நம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிள்ளைகளை மறக்க மாட்டார். ஆனால் நாம் நம் பிள்ளைகளை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். என்னுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் சொன்ன காரியம் ரொம்ப, அவர் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப ரேரான ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்காலர், பழைய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப 15 படித்தவர், அவருக்கு 7 தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு 30 ஜனங்களுக்கு சபை நடத்திட்டு இருந்தார். இப்படிப்பட்ட மனுஷன் வந்து இப்படிப்பட்ட சபையை நடத்தணும் போது அவர் சொன்னார், எனக்கு 10 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, அந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு கொண்டு போவேன்னு எனக்கு அது போதும். ஹல்லேலூயா. போதிக்கிறதும் போதகராக இருக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. பரலோக தகப்பனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும், இரண்டாவதாக ஆவிக்கிற தகப்பனுக்கு நான் வெசைக்கு முதலிடம் கொடுக்கணும். என் தகப்பன் தாரோட நான் பார்த்து காரியங்கள்,
என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு பல முறை ஓடி போயிருக்கேன். என் தகப்பு தாயார் பட்ட கஷ்டங்கள் குவிண்டர் பிரதர் வீட்டுக்கு வந்திருக்காரு, பார்த்துருக்காரு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு பிளஸ் பண்ணிட்டு போகும்போது மினிஸ்ட்ரி பார்த்துட்டு போனார். அவர் ஒரு வாடி கேட்பார், இது நீங்க தான் பண்றீங்க அந்த ஊழியத்தை, நீங்களே போய் பண்ணத்தானான்ட்டு. ஏன்னா அந்த கஷ்டங்களை ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்தார் அவர். It's not easy. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு காரியம் தான் அவர்களை கடைசி வரைக்கும் கொண்டு செல்லும். நீங்கள் இருக்கும் பொழுது நீங்க பார்க்கிற காரியம் நன்மையா இருக்கும், உங்களுக்கு பின்பு தவறான காரியத்தை கற்றுக் கொடுக்காதுங்க, இயேசுவின் காரியத்தை கற்றுக் கொடுங்க. அதுக்கு முதலாவதான காரியம், அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக. ஈசாக்கு அந்த எப்படி அந்த தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சுமந்து சென்றானோ, அப்படி தேவ வசனத்தை நம் பிள்ளைகள் சுமந்து செல்லும்படியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம எவ்வளவு வேணா அழகான ஆடைகளை போட்டுக்கொண்டு இங்க வந்து மாலை ஆரம்பித்து துதிக்கலாம், ஆனா உள்ள இருக்க காரியத்தை இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. நம் உள்ளத்தின் காரியங்கள் அழுக்கா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, இயேசுக்கு தெரியும். அவர்கிட்ட நம்ம மறைக்கவே முடியாது. அவர் வந்து நம்மளோட மிரர் மாதிரி தெளிவாக காமிச்சிருவார். பாதாளத்தில் நம்ம போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவரோட கண்கள் இருக்கும், மறைக்கவே முடியாது. சொல்ற காரியம் புரியுதா? ரொம்ப முக்கியமான காரியம், மறந்து விடக்கூடாது. நான்காவதான காரியம், டீச்சர் சில்ட்ரன் த ஹார்ட் ஆஃப் அ ஃபாதர். நம் தகப்பனோட இருதயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன இது தகப்பனோட இருதயம் என்றது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அவருக்கு புத்தி தெரிந்த போது அவன் என் தகப்பனுடைய குறிக்காக எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உங்களுடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அழியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாக இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என் குமாரனாக இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டியது கெட்ட குமாரனை பத்தி இல்ல, ரெண்டாவது குமாரனை பத்தி இல்ல. அந்த முழு அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது தொலைந்து போன ஆடு கிடைக்கிறத பத்தி, கடைசி அந்த அதிகாரம் முடியும் பொழுது தகப்பனுடைய இருதயத்தை பற்றி, நம் பிதாவினுடைய இருதயம் நமக்காக இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தவறு செய்து போனாலும் அதே தேவன் தான், நீங்கள் திரும்பி வந்தாலும் அதே தேவன் தான் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற தேவன். என்னோட வாழ்க்கையில இருக்கிற கேள்வி என்னன்னா, நாம் சில நேரத்தில் அந்த காரியத்தை பிரதிபலிக்க மறந்து விடுகிறோம். பிள்ளைகள் சிறுவயதுல நம்மளை எட்டி வச்சு என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்றோம். ஆனா பெருசாகி தான் தவறு பண்ணிட்டாங்கன்னா அக்கம்பக்கத்தார் என்ன சொல்றாங்க, நான் கண்ட வரைக்கும் சொல்றேன், என் வாழ்க்கையில சில நேரத்துல வந்து மினிஸ்ட்ரியில அப்பா அம்மா வந்தீங்கன்னா எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்கும் போது அந்த பிரஷர் வந்து சில நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாது, வழிவிலக்கு செல்லும்படியான ஒரு பிரஷர் இருந்துச்சு. அந்த காலத்துக்கு நான் பின்னாடி சொல்றேன், ரொம்ப முக்கியமான காரியம், அவர் எந்த நேரத்துல அவங்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மள
அழிந்து போற நேரத்திலும் நேசித்தார், தூக்கி வைத்திருக்கும் போது நேசித்திருந்தார். அவருடைய இருதயம் ஒரே இருதயமாக இருந்தது. நாம் அந்த காரியத்தை எப்படி பிரதிபலிக்க போறோம்ன்றது ரொம்ப முக்கியமான காரியம். சில நேரத்தில் நல்லா இருக்கும் போது மட்டும் பிள்ளைகளை நேசிச்சுட்டு என்ன சொல்றது, பிள்ளைகள் தவறு செய்யும் போது வளர்ந்து எதனா தப்பு செய்யும் போது அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்க மறந்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், உலகத்தாருக்கு வேணா மாயான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்பாங்க, என் தகப்பனார் சொசைட்டியை பார்த்தாரு, மற்றவங்களை பார்த்தாருங்க, ஆனா என்ன பார்த்தாரான்னு தெரியல. That was my question, என்னோட ஃபைனல் பேப்பரோட question அது. என் ஃபைனல் பேப்பரோட question, நான் 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வெளியே வரதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் டெஸ்ட் பேப்பரோட question என்னன்னா, நீ ஊழியம் பண்ணல, நீ பெருசா வளர்ற நாளைக்கு உனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்து வளர்ந்து எதனால தவறு செய்தால் என்ன பண்ணுவேன்? அசத் அலோ மச் ஆன் சேம் வே I'll be open to the church to confess, I said. That's the answer. For it's a question for everyone. Very challenging one. Very, very challenging one. Uriyam, romba kashtamana karyam. Very, very challenging one. The Father heart, nama ovvoru nerma kaamikkum bodhu, adai paarthukondirukka manushargal, Yesuvai namakkullaga paapanga. Andha kaaryangalai namakkullaga paarkkum bodhu, avargal irudhayam maarum. ரெண்டு காரியத்தை மாதிரி சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த 4வது பாயிண்ட்ல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது அப்பா அம்மா என்ன சொல்றது, எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி 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 இந்த கஷ்டங்களை பார்க்கும் விலகி விலகி போய் கொண்டு இருந்தேன். வாலிப வயதில் இப்போ நீங்கள் பார்க்குற அலெக்ஸ் ஊழியக்காரனா ஒழுங்காக இருக்கான்றத, ஆனால் அதுக்கு முன்பாக என்னோட வாழ்க்கையில் பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்பா எத்தனையோ காலங்கள் இருக்காங்க, அழுதுருக்காங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இறந்து போயிட மாட்டியான்னா எவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கேன். அப்படி பட்ட காரணங்களுக்குள்ளாக நான் கடந்து சென்றிருந்தேன், பாவமான வாழ்க்கைக்குள்ளாக இருந்தேன், நிதானத்தில் இருக்குமா சில நேரத்தில் எவ்வளோ தவறான பாதைகளுக்குள்ளாக போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஊழியம் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் பிடிக்கல, விலைக்கு விலைக்கு ஓடணும்னு இருந்தேன். ஆனால் என் தாயரும் தகப்பனாரும் என்ன அந்த காரணத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஒரே மாதிரி தான் நேசிச்சுட்டு வந்தாங்க. சில நேரத்தில் நிதானத்தில் இல்லாமல் என் ரூமில் அறையில் வந்திருக்கும் பொழுது சில சத்தம் கேட்கும் நைட்டு, என்னன்னு பார்த்தா எங்க அம்மா முழங்கால் படிக்கிட்டு வாசப்பட ஜெபிச்சுட்டு இருப்பான், என் பையன் ரட்சிக்கப்படணும், கேன்சருக்கு அப்புறம் பிறந்த பையன் இஸ் எ மிராக்கிள் சைல்ட், நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கேன், இந்த பையன் வழி விலகி போக கூடாதுன்னு முழங்கால இருப்பான் நைட் ஃபுல்லா. மதிக்க மாட்டேன், தவறான பாதையில் இருந்தேன். எனக்கு எந்த காரணத்துக்குள்ள நான் விலகி இருந்தனோ அதே காரணத்துக்குள்ளாக கடந்த சாட்சியா நிறுத்திருக்கேன். ஹல்லேலூயா. தவறான பாதையில் எங்களா இருந்தனோ அந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியாகவும் அந்த இடத்துல சாட்சியாக எழுந்து பிரசங்கம் செய்யும்படியாகவும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கார். அது மட்டும் முக்கியமான காரியம் அல்ல. என் தகப்பன் தாயார் இந்த காரியங்களை கற்றுக்கொண்ட காரியம் ஊழியத்தில் இருக்க பாடுகள் இன்னுக்கும் சில நேரத்தில் முடியாத நேரத்தில் சில காரியங்களை விட்டு கொடுத்து அமைதியாக இருக்கும்படியாகவும் வார்த்தை அவசரப்பட்டு விடாதபடியாகவும் எந்த நேரத்திலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கும்படியாகவும் ஊழியத்தில் எவ்வளோ பாடு வந்தாலும் ஊழியத்தை விட்டு போகாதபடி, எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் போகாதபடி முடிஞ்ச அளவுக்கு இருக்கும்படியாகவும் கற்றுக்கொண்டது என் தகப்பன் தாயோட வாழ்க்கையை பார்த்து. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அம்மாவை வந்தது கேன்சர் அப்போ நான் கேம்புக்கு ஷேர் பண்ணேன். ஒரு சாட்சியின பொழுது அவங்களோட கேன்சர் சுகமானதை பற்றி நான் ஒருத்தருக்கிட்ட சொல்லி அந்த மனுஷன் ஒரு ஓபன் ஏர் மீட்டிங்கில் ஒரு ஸ்ட்ரீட்ஸில் வெள்ளூரில் ஷேர் பண்ணும்போது அந்த மீட்டிங்கில் கேட்டிருந்த மனுஷனோட வயிற்றில் இருந்த கேன்சர் சுகமாச்சு. ஹல்லேலூயா. தட்ஸ் த பவர் ஆஃப் காட். அப்படிப்பட்ட மனுஷன் அதுக்கப்புறம் பிறந்த அது அப்பா அம்மாவுக்கு கேன்சருக்கு அப்புறம் பிறந்தனால அப்படிப்பட்ட மனுஷனை கருத்தை கைவிட மாட்டார். அதுக்கு முக்கியமான காரியம் ரெண்டு காரியம். ஹவு டு யூ மாடல் யுவர் செல்ஃப். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவன் தவறான பாதையில் போய் அவன் திரும்பி வரும்பொழுதும் அவன் நினச்சிருப்பான், அவன் நினச்சா இது மாதிரி என் தகப்பன் அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாக சேர்த்துக்கொண்டா கூட பரவாயில்லன்னு. ஆனால் அவன் திரும்பவும் மகனாக ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய காரியம் அது. அந்த காலகட்டத்தில் எப்படி மனுஷன் வயதான மனுஷன் தன் பாகத்தை மரணத்துக்கு முன்பாக பிரித்து கொடுக்க மாட்டான், அந்த தகப்பன் பிரித்து கொடுத்தான்.
அவர் தவறு செய்து திரும்பி வரும் பொழுது அவர் சீட்ல உட்கார்ந்து வட்டன் பார்க்கல, ஓடி போய் வெளியே அடைச்சார். எடுத்துக்காட்டு, இந்த காலகட்டத்தில் ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர்கள் யோசிச்சு பாருங்க, ஏதாவது பிரச்சனை வெளியே ஓடுவாங்களா? இல்லை. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சாரத்தில் ஓங்கியிருந்த ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட எப்ரே சமுதாயத்தில் ஒரு தகப்பனார் ஓடி போய் தன் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறார். பாவம் செய்து வருகிற மனுஷன், தன்னோட சொத்தை விற்று செலவு செய்து வருகிற மனுஷன், அதே அன்பு, அதே பாசம், அந்த காரியத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் பிரதிபலிக்கிறோமா? நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம். How do we model ourselves? One. Second thing, as I said, சில காரியங்கள் வந்து நம்மளால முடியாது, ஒத்துக்கிறேன். ஜபத்தினால முடியாத ஒரு காரியம் வந்து ஹல்லேலூயா, ஜபத்தினால முடியாத எந்த ஒரு காரியமும் நான் கேள்விப்பட்டதா இல்லை. ஆனால் சில நேரத்தில் தேவன நேரத்துக்காக நாம் அந்த காரத்தை விட்டுவிட வேண்டும். நம்ம அந்த காரத்தை போட்டு குடைஞ்சிட்டு இருக்க முடியாது, உடைஞ்சு போயிடும். அந்த காரத்தை ஜபத்தில் வச்சுட்டு விசுவாசம் நாம் தங்கியிருக்கும் பொழுது தேவன் ஏற்ற காலத்தில் அந்த ஏற்ற காரத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். நான் ஊழியக்கார மகனாக இருந்து அந்த இடத்துல தவறான பாதைகளுக்குள்ளாக போய் திரும்பி வரும்பொழுது என்னோட ஏக்கம் எல்லாம் ஊழியக்கார பசங்களை பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கணும்ட்டு. எங்களை வழிநடத்த ஒரு ஊழியக்கார, அப்பா அம்மா வழிநடத்த ஊழியக்காரோட பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இதை கேள்விப்பட்டு ஒரு பிரச்சனையால அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்களை வழிநடத்துனாங்க, அவங்களை முன்மாதிரியாக பார்த்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊழியக்காரர் வெளியே வந்து பிரசங்கெல்லாம் பண்ணுவார், ஆனால் வீட்டுக்கு போனால் தவறான வார்த்தை பேசுவார். பிள்ளைகள் வந்து என் தகப்பன் தவறான வார்த்தை பேசுகிற மனுஷன், ஆனால் சபைக்குள்ளே போகும்போது நின்று பிரசங்கம் பண்ணும்போது வேறு மாதிரியான மனுஷன். நாட் ஜஸ்ட் ஃபார் பாஸ்டர்ஸ், பிலீவர்ஸ். பிள்ளைகள் நம்ம சபையில் ஒரு மாதிரி பிள்ளைகள் பார்ப்பாங்க, 4 பேருக்கு மத்தியில் வீட்டில் எப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காரியத்தில் நம்ம ஒழுக்கமாக இல்லைனா, சரியாக இல்லைனா, they learn the double face from us. They learn the double face. One of the worst thing for a child to learn is using 2 masks. I've worked with a lot of children. வீட்டில் இருக்கும்போது கலாச்சார அடிப்படையில் அப்பா அம்மா தொந்தரவு பண்ணுறாங்கன்னு ஒரு வாழ்க்கை, வெளியே யூனிவர்சிட்டிக்கு வரும்போது வேற ஒரு வாழ்க்கை. I've seen them, I've counseled them. மோசமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க எங்கெல்லாம் வந்து முகத்தெரிய மாற்றுவாங்கன்னு தெரியாது, அது அவங்கள ஏமாற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் யூத்தோட ஒர்க் பண்ணுறதுனால அந்த காரத்தை அவங்களுக்கு மீட்டு வர்றது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா அவங்க ஏமாற்றி கொண்டே இருக்கிறாங்க. அந்த காரத்தை எடுத்தால் அவங்களோட உண்மையான முகம் தெரியும் இருந்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் திங். அப்படிப்பட்ட காரியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? குடும்பத்தில். ஹவு டு வி மாடல் ஆர் செல்ஃப்? எப்படிப்பட்ட ரோல் மாடலாக நம்ம இருக்க போகிறோம்? தகப்பன் மட்டும் இல்லை, தகப்பன் தாயார் இருவரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வசனம் சொல்கிறது தகப்பனும் தாயாரும் ஒரே ஒன்று சேரும் பொழுது தான் அந்த பிள்ளை. நாம் எப்படி அந்த வாழ்க்கையை நம்ம காமிக்கணும், பிரதிபலிக்கணும், ரொம்ப முக்கியமான காரணம். அங்கே மீறும் பொழுது தேவனை நாம் உதாசனப்படுத்துகிறோம், தேவனோட பயத்திலிருந்து வெளியே வருகிறோம், தேவனோட கீழ்ப்படுத்திலிருந்து வெளியே வருகிறோம், ஒவ்வொரு காலத்திலிருந்து வெளியே வருகிறோம். But how we gonna do this? Prayer, jabam, and modeling ourselves. 4 things I shared. I'll say that. Teach your children the fear of God. Teach your children the covenant of God. Teach your children to obey the word of God. And teach your children the father heart. In the Father's Day, Anniki. Let's take it as a challenge. That is sort of caring father in the time. அக்கறையுள்ள ஒரு தகப்பனாக நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று. We're going to have this communion இல்லையா? இப்போதைக்கு காலையில் அண்ணன் சொன்னார் ஜபான், அதை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த உடல் இருந்து தாரம் தேவைன்னு கேட்கலாமா? எழுந்துக்கலாம். தரிமையான இரவு வேளையில் தேவன் நம்ம மத்தியிலே பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த ஆண்டவரே குடும்ப தலைவராக இருக்கிற நமக்கு தேவன் அழகாக வார்த்தை பேசி இருப்பதனால் சற்று நம்மை நாமே ஆண்டவரை அறிந்து நிதானித்து எங்களை கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி குடும்ப தலைவராக தலைவராக இருக்கிற நாம் பந்தியிலே கலந்து கொண்டு உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நியமித்த இந்த காரியத்தில் தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து
ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு இருந்து வர முடியும் என நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரீரம் உங்களுக்காக பிடிக்கப்படுகிறது என்று சொன்னார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய வருகையை நீங்கள் தெரிவிக்கும்படி சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்த தேவனாயிருக்கிறார். தர்மியான உடன்படிக்கையில பங்கெடுக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நீ கொடுத்த வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக, ஆண்டவரே தேவனுடைய ஊழியம் வீட்டிலே ஆரம்பிக்கும்படியாக, குடும்பத்திலே ஆரம்பிக்கும்படியாக, எங்களை பார்த்து அவர்களுடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேரத்தக்கதான கிருபைகளை தாரும் என்று நாங்கள் கேட்க போகிறோம். தர்மியான மாலை விலைக்கு நன்றி அப்பா. நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே விலையேற பெற்றது ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறவர, நீர் நினைத்த வண்ணமாக, நீர் விரும்புகிற வண்ணமாக, உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். நீர் வழிநடத்தும்படியாக, அதற்கு முக்கியமாக ஆண்டவரே குடும்ப தலைவராயிருக்கிற நாம் ஆண்டவரே கணவன் மனைவியாக இதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். பலப்படுத்தும் தர்மியான சாயங்கர விலைக்கு நன்றியப்பா. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் தர்ம பிதாவே, ஆமே. பந்தியிலே ஒரு மனப்பட்டு கலந்து கொள்வோமாக. தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீர் பாராட்டின தயவு கிருப மேன்மைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நடத்த வேண்டிய வழியில நடத்துவீராக கிருபதாரம் ஆண்டவரே. நல்ல தாழ்த்து உள்ள சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்க ஒரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, கிருப கொடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு தகப்பனுடைய இதயத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, நீ விரும்புகிற வண்ணமாக எங்களை மாற்றி வருவதற்கு நன்றியை சொல்லுகிறோம். தாழ்த்தியோ ஒப்புக் கொடுக்கிறோம். வரை தடப்பட்ட குடும்பங்களை கூட இருப்பீராக. வேலை சிறப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரையுடைய கிருபையும் பாதுகாப்பும் தயவும் கடந்து வரட்டும். ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம் வல்லமை பிள்ளைகள் கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகனமாக எல்லாம் மக்கிய செலுத்துகிறோம். மேற்பர் இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் உங்கள் அருமப்பிதாவே, ஆமே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் எங்களுடன் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளுடன் இருப்பதாக, ஆமென். பந்தையாருக்கு நன்றி. வாழ்த்து விவரமாக